ஜாக்கி சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். இந்த எபிசோட நம்ம பார்க்க போகிறது வந்து த லாஸ்ட் டூ டேஸ் மலையாள திரைப்படத்துடைய வீடியோ மசன் தான் இந்த எபிசோடில் பார்க்க போயிட்டோம். அதற்கு முன்பாக அந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரைட், இந்த லாஸ்ட் டூ டேஸ் இந்த படம் வந்து என்ன ஜானரில் எடுக்கப்பட்ட திரைப்படம்னா த்ரில்லர் வகையில் எடுக்கப்பட்ட ஜானரில் எடுக்கப்பட்ட திரைப்படம் இது. இந்த படம் வந்து எதை பற்றி பேசுகின்றது அப்படின்னா, பெண் பிள்ளைகள் மீதான அதிகாரம் செலுத்துதல் இருக்கு இல்லையா, அந்த விஷயத்தை பற்றி இந்த திரைப்படம் பேசுகின்றது. இப்போ இந்த படம் வந்து நீ ஸ்ட்ரீம் அதில் வந்து இது வந்து அவைலபிளாக ஓடிடி தளத்தில் இதை அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தினுடைய ஒன்லைன் என்ன அப்படின்னா, தானாக போன ஒரு மூணு பேரை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படின்றது இந்த திரைப்படத்தினுடைய ஒன்லைன். ஸோ த லாஸ்ட் டூ டேஸ் திரைப்படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீபக் பரம்போல் அவர் தான் வந்து சிஏ ஆஃபீஸர், அதாவது போலீஸ் ஆஃபீஸர். அவர் வந்து என்ன சொல்கிறது, சர்க்கிள் இன்ஸ்பெக்டர். அவர் வந்து ஒரு விசாரணைக்காக வரார். ஒரு தனியான ஒரு காட்டேஜில் அவர் வந்து தங்கியிருக்கிறாரு. அவருக்கு ஒரே ஒரு உதவியாளர் மட்டும் அப்பப்போ சோர் எடுத்து வந்து கொடுக்குறது, அவர் கேக்கிற டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்குறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறாரு. அந்த காட்டேஜ் யாருக்கு சொந்தம்னா, அவருடைய பெண் நண்பி, அவங்களுடைய காட்டேஜ் அது. அவங்க அப்பாவுடைய காட்டேஜ் இவர் வந்துருக்கு, ஊருக்கு வந்திருக்காரு அப்படின்றதுனால வந்து அந்த காட்டேஜ் கொடுத்துருக்காங்க. இவர் வந்து நேராக ஸ்டேஷனுக்குலாம் போகாமல் இவர் தனியாக இங்கே உட்காந்து அதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாரு. எதுக்கு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாருனா, மூணு அரசியல் செல்வாக்குள்ள நபர்கள் வந்து காணாமல் போகிறாங்க, மிஸ்ஸிங். அவங்க என்ன ஆனாங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு வராரு. ஆனால் இந்த மூணு பேரை கண்டுபிடிக்க போகும்போது தான் பார்த்தா வெவ்வேறு கதைகள், கிளைக்கதைகள்லாம் உருவாகுது. அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதில் ஒரு அஞ்சு பொண்ணு சம்மந்தப்பட்டிருக்காங்க. இப்போ எதுக்கு பண்ணுறாங்க, ஏன் பண்ணுறாங்க அப்படின்றத நீங்கள் நீ ஸ்ட்ரீமில் இந்த படம் வந்து ஓடிடியில் ரிலீஸ் ஆயிருக்கு, அதை பார்த்துட்டு நீங்கள் முடிவு என்னன்னு பார்த்துக்கோங்க. ரைட், தீபக் பரம்போல் அவர் வந்து நல்லா ஸ்மார்ட்டாக இருக்காரு. நான் என்ன சொல்கிறேன்னா, இதே கதையை ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு ஜீப்பெல்லாம் போயிட்டு ஒரு என்ன சொல்கிறது சக ஆட்களோட அந்த கதையை வந்து பேசியிருந்தாங்கன்னா, இந்த படம் எனக்கு தெரிஞ்சு அடுத்த லெவல் போயிருக்கும் அப்படின்றது என்னுடைய அபிப்பிராயம். ஏதோ கோவிட் டைமில் அந்த படத்தை எடுத்துருக்காங்க போல இருக்கு. சும்மா ஆட்காரங்க இல்லாத அளவுக்கு இந்த படத்தை எடுத்து முடிச்சிருக்காங்க, அது மட்டும் நல்லா தெரியுது. ஸோ ஒரு சீனில் அவங்க ஃப்ரெண்டாக வந்து அதித்தி ரவி வராங்க, அவங்க அவங்களும் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. படம் ஃபுல்லும் வந்துருக்க வேண்டியது தான், இந்த கோவிட்னால அதை தும் சனியாக எடுத்துன்னு போயிட்டு காட்டேஜில் ஒரு பேக் வாட்டர் சூழ்ந்து இருக்கிற ஒரு நல்லா இருந்தது காட்டேஜ். அந்த காட்டேஜ் ஏன்னா இது நல்ல கரெக்டு தான், ஆனால் இதை தனியாக அவங்க பேசிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு வந்து அந்த ஒரு இன்வெஸ்டிகேஷன் போகிற மாதிரி இல்லை. ஏதோ வந்து அவர் வந்து பொண்டாட்டி கோச்சிட்டு வந்து தனியாக உட்காந்துட்டு மோட்டோவில் பார்த்து யோசிக்கிற மாதிரி தான் இருக்குது. அங்கே ஒரு ஒயிட் போர்டெலாம் வச்சு எழுதுறாரு. இருந்தாலும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருந்துகிட்டு ஒரு போலீஸ் அதிகாரியே இவர் வந்து அந்த வேலை செஞ்சிருந்தாங்க. இன்னும் படம் நெருக்கமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கோவிட் காலத்துல இருந்தனால ஆட்காரங்களை ரொம்ப குறைவா பண்ணிட்டாங்க அப்படின்றது நல்ல கான்செப்ட். ஆக்சுவலி இந்த மாதிரி நிறைய படங்கள் பார்த்துருந்தாலும் கூட இது கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டும் கிளைமேக்ஸும் வந்து நம்ம எதிர்பார்க்காத ஒரு விஷயத்த இது வந்து பண்ணியிருக்கு. ஸோ இதுல என்னன்னா, அதுல ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் சொல்லுவாங்க, ஒரு ரேப் வந்து ரெண்டே பேரால தான் வர முடியும். ஸோ ஒன்னு பாதிக்கப்பட்ட பெண், இன்னொன்று அது நம்ம வந்து இப்போ சொல்ல முடியாது. ஏன்னா அது சொன்னால் அது வந்து கதை ரிவீல் ஆன மாதிரி ஆகணும். அதனால் நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்காங்க. அந்த மாதிரியான ஒரு நல்ல அற்புதமான கதை தான் இது. ஓரளவுக்கு நம்மளால் வந்து இந்த கதை ஏன் இது எப்படி போய் எதை நோக்கி போகுது அப்படின்றத நம்மளால எளிமையாக கெஸ் பண்ணிக்க முடியுது. ஃபைதலலியோட ஒளிப்பதிவு வந்து இந்த படத்திற்கு மிகப்பெரிய பலம். மிக முக்கியமாக அந்த அந்த காட்டேஜுக்கு போகிற அந்த ஒத்தடி ரோடும் சைடில் ரெண்டு பக்கமும் தண்ணி தென்னை மரங்கள்லாம் இருக்கிற மாதிரியான அந்த ரோடு, அந்த இடமே ரொம்ப நல்லா இருக்குது. அது ஒரு நாள் போய் ஒரு அஞ்சு நாள் தங்கிட்டு வரணும் அப்படின்ற ஒரு ஃபீல் அது கொடுக்குது. அதுவும் நல்லா மழைக்காலத்தில், அதாவது ஜூன் மாதத்தில் மழை பெய்ய ஆரம்பிச்சிடும், அவங்களுக்கு பருவமழை தொடங்கிடும் கேரளாவில். அந்த டைமில் அந்த இடத்துல இருக்கணும். அந்த பேக் வாட்டர்லாம் சுற்றி இருக்கும்போது மழை பெஞ்சு நல்லா பீஃப் கறியும் பரோட்டா வந்தோன்னா சூப்பராக இருக்கும்னு வச்சுக்கலாம். சரி, இந்த படத்துக்கு என்ன ரேட்டிங் நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2.75 ஒரு டைம் பாஸ் கேட்டகரியில் தான் இந்த படத்தை நான் வந்து அணுகிறேன். ஏன்னா இதே படத்தை இன்னும் கொஞ்சம் அகாசெல்லாம் கொஞ்சம் பூசி அதை வந்து ஒரு ட்ராவல் வந்து ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஒரு ட்ராவல் கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்டிகேஷன் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, நம்மளால் வந்து வெவ்வேறு விஷயங்களில் நம்ம கவனம் செலுத்திட்டு அதுக்கப்புறம் இதில் வரும்போது கொஞ்சம் சுவாரஸ்யம் இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரே இடத்துல ஒரு அசிஸ்டன்ட் கூட மட்டுமே இந்த விஷயங்கள் பேசிட்டு இருக்கிறது அந்த படத்தினுடைய பெரிய டிராபாக்காக நான் கருதுறேன். இனிமேல் திரைப்படத்துக்கு வந்து 5.75 டைம் பாஸ் கேட்டகரி. இந்த படம் வந்து நீ ஸ்ட்ரீமில் அவைலபிளாக இருக்கு. ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்தோட இயக்குனர் சந்தோஷ் லட்சுமண் அவர் தான் வந்து இதை எழுதியிருக்கிறாரு. ஒரே ஒரு விஷயம் தான், அவர் இன்னும் கொஞ்சம் அது போலீஸ் ஸ்டேஷன் எடுத்திருந்தாருன்னா அந்த படம் வந்து இன்னொரு லெவலுக்கு போயிருக்கும் அப்படின்றது என்னுடைய அபிப்பிராயம். வேறு என்ன பட்டர் லக்ல நெக்ஸ்ட் டைம் தான் சொல்ல முடியும். மீண்டும் வேறொரு எபிசோட் முக்கியமாக இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு எபிசோடில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது ஒரு நன்றி கூறியோட விருது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம். ஜாக்கி எழுதிய புத்தகங்களான உலக சினிமா விமர்சனங்கள், உப்புக்காத்து, நினைத்தாலே இனிக்கும் மற்றும் கால ஓட்டத்தில் காணாமல் போனவைகள் அமேசான் கிண்டிலில் வாசிக்க கிடைக்கின்றன. வாசித்து பயன்பெறுங்கள். இமிட்டேஷன் மற்றும் ஃபேஷன் ஜுவல்லரிக்கான உங்கள் தேவைகளுக்கு யாழ்னி ஜுவல்ஸ் கான்டாக்ட் 8825899451 8825899 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள்.